வெஜினால் வச்சு செக் பண்ணுறப்ப மேடம் எனக்கு ப்ளீடிங் ஆகுது, நான் பேடு வைக்கல மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பயப்படாதீங்க, கத்தாதீங்க, உங்கள் குழந்தை பயப்படுதில்ல அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த மொமெண்ட் இருக்கே சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்ன்றது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், தமிழ்லையும் இதே சேம் தான் போட்டிருப்பேன். அதாவது ப்ரெக்னென்சி கிட் நெகட்டிவ் பட் நான் ப்ரெக்னென்ட்னு சொல்லி போட்டிருக்கேன். இது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இது பண்ணியிருக்கலாம். அதுக்கான லைவ் வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரெக்னென்சி கிட் வந்து நெகட்டிவ்னு தான் இருக்கும், பட் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். எவ்வளோ நாள் கழிச்சு நான் செக் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். உடனே நான் வந்து ரெமெடி என்ன எடுத்தேன், ஹாஸ்பிட்டல் போனேனா என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து இது நான் அப்போ எடுத்த வீடியோ. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட்டுன்னு சொல்லி நான் மெடிக்கலில் வாங்கிக்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில, அதனால தான் அப் டு ஸ்டார்டிங் வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதான் வந்து ப்ரெக்னென்சி கிட்டு. இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன நிப்பிள் மாதிரி, இங்கு எடுக்கிற நிப்பிள் மாதிரி ரொம்ப மெலீஸாக இருக்கும். உங்கள் பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு சின்ன பவுட்ரு மாதிரி இருக்கும், அது தேவையில்லை. நான் யூரினை வந்து ஒரு சின்ன ஒரு இதில் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அந்த யூரின் வந்து இயர்லி மார்னிங் யூரின், அதில் வந்து டிப் பண்ணி நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு பாருங்கள் அந்த டாட்டில் வந்து நான் மெல்லமாக விட்டுட்டே இருக்கேன். அது பாருங்கள் அப்படியே மூவ் ஆகுது. இது வந்து டி லைன் சி லைன் சொல்லிட்டு ரெண்டு லைன் இருக்குது. அந்த ரெண்டு லைன்லையுமே வந்து கோடு தெரிஞ்சால் வந்து பாசிட்டிவு, ஒரு லைனில் மட்டும் கோடு தெரிஞ்சால் நெகட்டிவு. அதாவது வந்து டி லைனில் கோடு தெரிஞ்சால் பாசிட்டிவு, சி லைனில் மட்டும் கோடு தெரிஞ்சால் நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சி லைன் இருக்குங்களா, சி லைனில் மட்டும் எனக்கு கோடு தெரியுது பாருங்கள். டி லைனில் வந்து எனக்கு கோடு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இந்த ட்ராப் விட்டுட்டே இருங்க, ஒன்று ரெண்டு ட்ராப்பு. இதிலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எனக்கு டி லைனில் வந்து ஒரு சின்ன சிங்கிள் கோடு கூட கிடையாது. அப்படின்னா எனக்கு வந்து வந்து இப்போ சிங்கிள் கோடு இருக்கனால வந்து இது நெகட்டிவ். ஆக்சுவலி வந்து எல்லா கான்செப்ட் படி என்னது, இப்போ நான் ப்ரெக்னெண்ட் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன், நல்லா பாருங்கள். லைட் மைல்டு கோடு கூட எனக்கு தெரில. அப்போ இருந்தால் மென்டாலிட்டி வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே ப்ரெக்னென்சிக்கு செக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கோடு தெரிகிறப்ப நாளும் தள்ளி போயிருக்கும். நம்ம செக் பண்ணுறப்ப நெகட்டிவ்னு வரப்ப எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வலி எனக்கும் புரியும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இதை நான் வந்து செவன்த்து டே செக் பண்ணேன், எனக்கு இப்படி வந்துச்சு. ஸோ நான் வந்து கம்முன்னு விட்டுட்டேன், எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், எந்த ஒரு வேலையும் செய்ய கிடையாது. நான் ரொம்ப பெட்ரெஸ்ட்லேயே இருந்தேன். நான் எப்படி ஆக்சுவலி வந்து ப்ரெக்னென்சி கிட் நெகட்டிவ்னு வந்தாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு என் மனசில் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன். ஸோ ப்ரெக்னென்ட் நம்ம வயிற்றில் குழந்திருக்குன்னா நம்ம எந்தளவு சேஃபாக இருப்போம், ஸோ அந்த சேஃப்டியை வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். அதே மாதிரி இன்டர்கோஸ்லேயும் இல்லை. அதே மாதிரி ஒரு 10 days ஆணுச்சு. 10 days கழித்து மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணேன், அதை வீடியோவாக எடுக்கல. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும்போது தான் பாசிட்டிவ்னு வரும், நம்ம வந்து ஒரு ஞாபகார்த்தமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு நெகட்டிவ்னு வரவும் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சரி எனிவே ஓகே, எனக்கு நெகட்டிவ்னு வந்துருச்சு, சரி நம்ம எடுத்துட்டோம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் வந்து நம்ம வீடியோ எடுக்க வேணாம், மறுபடியும் நெகட்டிவ்னு வந்துட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. அப்புறமேல ஒரு 11th date 12th date வந்து செக் பண்ணேன், மறுபடியும் வந்து அது வந்து எனக்கு நெகட்டிவ்னா வந்துச்சு. சரி நான் கார்டை தூக்கி போட்டுட்டேன். போட்டுட்டு ஆக்சுவலி போட்டுட்டேன் மீன்ஸ் கோவத்தில் அந்த சைடு எரிஞ்சிட்டேன். தூக்கி போட்டால் நான் வந்து டிஸ்போஸ் பண்ண கிடையாது, நான் வந்து அந்த சைடு போட்டுட்டேன். அதுக்கப்புறமேலு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இல்லை நெகட்டிவ் தான் வந்திருக்கு, ஓகே வேணாம் விடு, எதுக்கு நம்ம ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக பேசிட்டேன். மறுபடியும் கோவத்தில் வேலைலாம் நான் செஞ்சேன். எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, அந்தந்த சூழ்நிலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே கோவத்தில் நான் நிறையா வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேல் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ப்ளீடிங் மீன்ஸ் வந்து எனக்கு நல்லா ஆக கிடையாது, லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி வந்துச்சு. உடனே நான் ப்ளீடிங் ஆகிடுச்சு நெகட்டிவ், ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். அப்புறமேலு வந்து நான் உடனே ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போய் பார்க்கலாம், ஏன்னா
வந்து எனக்கு நாள் தள்ளி போனதே கிடையாது. அதே மாதிரி நல்லாவும் எனக்கு ப்ளீடிங் வரல. நார்மலாக பீரியட்ஸுக்கும் நான் லைட்டாக சரியாக வராததுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்ல, மந்த்லி மந்த்லி நம்ம வாட்ச் பண்ணுறனால. ஸோ நல்லாவும் பீரியட்ஸ் வர கிடையாது, சும்மா லைட்டாக அப்பப்போ அப்படியே வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்துச்சு. அது வந்து எந்த மாதிரி கலரில் இருந்ததுன்னா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டி, ரெண்டும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி இருக்க கலரில் இருந்தது. எப்படி சொல்கிறதுனா சாணி தண்ணி கலருன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாணி அந்த கரைச்சி அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணி கலரில் இருந்துச்சு. எனக்கு நல்லாவும் ஆக கிடையாது, லைட்டாக பட்டுகிட்டே இருந்துச்சு. நான் உடனே ரெஸ்ட்டில் இருந்தேன், உடனே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரெண்டு கோடு வரல, ஆனால் இந்த இதில் வந்து லைட்டாக கோடு இருக்க மாதிரி இருக்குது. பட் எனக்கு இப்போ 13 நாள் ஆகுது, ஐ மீன் 30 நாள் ப்ளஸ் 13 நாள், 43 நாள் ஆகுது. என்ன பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி காட்டினேன். சரி நான் வந்து பார்க்கலாம், நான் வந்து இந்த ப்ளீடிங் மட்டும் ஸ்டாப் ஆகிற மாதிரி மாத்திரை எழுதி தரேன், இந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்படியே பேபி சேவ் ஆகிடும் அப்படின்னாங்க. பேபி சேவ் ஆகிடும்ன்றப்பவே வந்து பேபி இருக்குது அப்படின்ற மீனிங்கில் தானே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் வந்து பேபி இருக்கா என்னன்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் எழுதி தரேன், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன். பட் அடுத்த நாள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்த ஸ்பாட்டிங்கை விட அடுத்த நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு 50% கிட்ட ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 25% ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தது, அடுத்தது ஒரு 50% ஆகிடுச்சு. அடுத்த நாள் ஒரு பேடே நனைஞ்சிருச்சு, ஒரு பேடே நான் மாற்றிட்டேன். 3 நாள் தொடர்ந்து எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிடுச்சு, நெகட்டிவ் வந்துச்சு. 2வது கிட்டில் லைட் லைன் வந்துச்சு. ஸோ வந்து எப்படி கண்டிப்பாக நான் ஆகிடுவேன் கொஞ்சம் நம்பிக்கையே போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி ஆகவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல வெயிட் பண்ணுங்கள், இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு வந்து நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணேன். எனக்கு 3 நாள் ப்ளீடிங் ஆனிச்சு, 3வது நாள் நல்லா ஆனிச்சு, 4வது நாள் அப்படியே நின்றுச்சு ஸ்டாப்பிங். எனக்கு வந்து நார்மலாக வந்து 5 டேஸ் ப்ளீடிங் இருக்கும். பட் வந்து ஸ்டாப் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துச்சு, கொஞ்சம் நம்பிக்கையும் வந்துருச்சு ஒரு வேளை பேபி இருக்குமோன்ட்டு. சரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்க, கிட்ட பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோடனே அவங்க வந்து ஓகே இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ப்ளீடிங் ஆனிச்சு, லைட்டாக ஆனிச்சு, அடுத்த நாள் வந்து எனக்கு நல்லாவே ஆகிடுச்சு, 3வது நாள் எனக்கு ஒரு பேடே நனைஞ்சிருச்சு, நான் வந்து டேப்லெட் ஆனால் எடுத்துக்கிட்டேன், இந்த டேப்லெட் தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபையாக இல்லை மேடம், அதனால் நான் வேறு ஹாஸ்பிட்டல் உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உடனே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து பிபி வெயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னாங்க. உள்ளே வந்துட்டு எனக்கு வந்து வெஜினாவில் வந்து செக் பண்ணாங்க, ஸ்கேனிங் பண்ணுற மாதிரி செக் பண்ணுவாங்க. வெஜினாவில் உள்ளே விட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை உள்ளே விட்டு செக் பண்ணுவாங்க. எனக்கு வலிச்சிச்சு, ரொம்ப வலிச்சிச்சு. அதாவது அவங்க வைக்க வைக்க எனக்கு ப்ளீடிங் ஆகுது, நான் பேடு அப்போ நான் வைக்கல, ஏன்னா 4வது நாள் எனக்கு லைட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை, ஸ்டாப் ஆகும் நான் ஹாஸ்பிட்டல் போனேன், நான் பேடு வைக்கல. மேடம் பார்த்து மேடம் எனக்கு ப்ளீட் ஆகுது, நான் பேடு வைக்கலன்னு பயப்படாதீங்க, இது கத்தாதீங்க, உங்கள் குழந்தை பயப்படுதில்ல அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த செகண்டருக்கே எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் ஏதோ எனக்கு காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அந்த செகண்ட் எனக்கு சொல்லும் பொழுதே இப்போவே கண்ணே கலங்குது. பயப்படாதீங்க, உங்கள் குழந்தை பயப்படுதில்ல அப்படின்னாங்க பாருங்கள். அப்படியே அப்படி இருந்துச்சு, எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. மேடம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா அப்படின்னு. ஆமாம் இங்கே பாருங்கள் ஹார்ட் பீட் தெரியுது பாருங்கள், நாங்கள் அப்படியே டுப்பி டுப்பி டுப்பின்னு சூப்பராக துடிச்சிச்சு. அதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது வந்து என்னோட நம்பிக்கைன்னு சொல்கிறதா, இல்லை காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்கிறதா, இல்லை ப்ரெக்னென்சி கிட்டு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதா, எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதை என் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணி பார்த்தேன், பாசிட்டிவ் வந்துச்சு, அடுத்த டைம் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்னென்னு பார்த்தா எனக்கு நெகட்டிவ்னு வருது, ஆனால் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, நெகட்டிவ் வருது ஆனால் நாள் தள்ளிக்கு, இப்போ என்ன பண்ணுறது, டாக்டர்கிட்ட போனால் பீரியட்ஸ் ஆகிற மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்புங்க, ரொம்ப தப்புங்க.
நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் நெகட்டிவ்னு வருதா, ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, போயிட்டு எனக்கு ப்ரெக்னன்சி கிட்டில் நெகட்டிவ் வருது, எனக்கு நாலு தலைப்பு இருக்குன்னா அவங்க அவங்க வந்து பீரியட் ஆகிற டேப்லெட்டே கொடுக்கக்கூடாது, ரூல்ஸே இல்லை. நீங்கள் வேறு ஒரு கிட்ட வச்சு போய் காட்டினீங்கன்னா என்ன பண்ணுறது, அது வந்து ரூல்ஸே கிடையாது. நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, வெஜினாலே எனக்கு செக் பண்ணி பாருங்கள் டாக்டர், எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, ப்ரெக்னன்சிக்குரிய சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஒவ்வொரு உடம்பு வாகுக்கு வந்து ஷோன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் டாக்டர், எனக்கு வெஜினால் ஒரே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கேளுங்கள். இல்லை அவங்க செக் பண்ணலை அப்படின்னா வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, மேடம் எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ப்ராப்பர் பிளட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தா கூட பாசிட்டிவாக நெகட்டிவான்ட்டு பியூராக வந்து ட்ரூ இது வந்துடும். நம்ம ப்ரெக்னன்சி கிட்ட விட நீங்கள் டாக்டர் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், வெஜினாலில் டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேபி இருக்கா இல்லையான்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் அன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு 60 days ஆகிடுச்சு, எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, நான் போனதுக்கு எனக்கு பீரியட் ஆகிற டேப்லெட் கொடுத்துட்டாங்க, நான் 2 நாள் நான் சாப்பிட்டேன் ஆனால் இன்னமும் நான் பீரியட் ஆகலை. அது வந்து குழந்தையை கலைக்கிறதுக்கு சமம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம குழந்தையை கலைக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நம்மளே குழந்தைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்றது வந்து நம்ம மனசுக்கு தெரியும். அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு நீங்கள் வந்து பீரியட் ஆகிற டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, வயதில் உள்ள குழந்தைய நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி. ஏன்னா உடனே ஒவ்வொரு உடம்பு வாக்கு தெரியாது, சில பேர்த்துக்கு வந்து ஓவலூஷன் டேஸ்லேயே வந்து பேபி ஃபார்ம் ஆகிடும், சில பேர்த்துக்கு லாஸில் கூட ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்மளோட லக்கு தான், நம்மளோட உடம்பு வாக்கு தான், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியெல்லாம் வந்து பேபி ஃபார்ம் ஆகாது. ஸோ வந்து அந்த கெஸ்டேஷனல் ஏஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், பேபியோட கருவோட ஏஜை பொறுத்து தான் வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் ஷோன் ஆகும் ஷோன் ஆகாதுன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கிட்ட நெகட்டிவ் வந்துட்டு உடனே பீரியட் ஆகிற டேப்லெட் வந்து போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த கிட்ட பார்ப்பாங்க, டேப்லெட் எடுத்து கொடுத்தோடனே போய் சாப்பிட்ருவாங்க. இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. 50 days 55 days வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மறுபடியும் நெகட்டிவ் வந்ததுன்னா போய் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். இன்னொரு டைம் நீங்கள் ப்ராப்பராக பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இல்லைனா வெஜினாலில் டெஸ்ட் பண்ண சொல்லி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பேபி இல்லை, கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் பேபி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மேல அதுக்குரிய ஸ்டெப்ஸை எடுங்க. இப்போ எனக்கு மூணு நாள் ப்ளீடிங்கவே ஆயிடுச்சு, பேடே நான் மாத்திட்டேன், நான் போயிட்டு இப்போ நான் பழைய டாக்டர்கிட்ட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்லைம்மா நீ வந்து நல்லா ஆகுற மாதிரி டேப்லெட் எழுதித்தரேன், வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபர்தரா அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட வயிற்றில் உள்ள குழந்தைய நானே மாத்திரை போட்டு அழிச்ச மாதிரி ஆயிருக்கும். இது எப்படி சொல்றது, காட்ஸ் கிரேஸ், நான் வேற ஹாஸ்பிட்டல் சொல்லி போனேன், போயிட்டு இந்த மாதிரி அவங்க செக் பண்ணவும் எனக்கு பேபி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் யோசிங்களேன், ப்ரெக்னன்சி கிட்லயும் நெகட்டிவ், ரெண்டாவது கிட்ல லைட் லைன் அப்படியே வயல்டா தெரியுது, அது வந்து நம்பிக்கைக்குரியதும் கிடையாது. ஸோ வந்து ப்ளீடிங்கும் ஆயிட்டேன், ஒரு பேடே மாற்றிட்டேன், எந்த நம்பிக்கையாக எனக்கு குழந்தை இருக்குன்னு, ஆனால் இருந்துச்சு. அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ப்ரெக்னன்சி கிட் லைட் லைனாக இருந்தால் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் பாசிட்டிவ் தான் சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். எதனால் தெரியுங்களா, ஏன்னா எனக்கு வந்து லைட் லைன் மைல்டாக ஒரு லைன் வந்துச்சு, அது வந்து என் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னாங்க, இங்கே பார் மைல்டாக லைன் வந்திருக்குன்னு. ஆனால் நான் அப்போ நம்பலை, ஆனால் எனக்கு வந்து குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட லைட் லைன் வந்தாலும் ப்ரெக்னென்ட் தான், திக் லைன் வந்தாலும் ப்ரெக்னென்ட் தான், ஒவ்வொரு உடம்புவாக பொறுத்து, ஒவ்வொரு குழந்தையோட ஏஜை பொறுத்து தான் ஷோன் ஆகும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.